சீருன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாருன்னச் சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனம். நிகமாந்த குரு சூக்தி ரசபான சதுரம் மதுராந்த கஜவீர ரகுசிம்ஹம் பஹுசாஸ்திர கடினார்த்த சுகபோத குஷம் ஸ்ரிதசிஷ்ய ஜனவத்சலமுபைமி சரணம். மதுராந்தகம் வீரராகவாச்சாரியர் என்கிற குரு ஸ்ரீமன் நிகமா மகாதேசிகனுடைய ஸ்ரீ சூக்திகளின் ரசத்தை அருகுவதில் கெட்டிக்காரர். தர்க்கம் முதலிய பல சாஸ்திரங்களிலே கடினமான அர்த்தங்களை போதிப்பதிலே வல்லவர். தன்னை அடைந்த சிஷ்யர்களிடம் வத்சலர் அன்பு கொண்டவர், அவரை சரணமடைகிறேன் என்று இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். அதிகமாக பழக்கத்தில் இல்லாத ஒரு மெட்டு, ஆனாலும் இந்த விருத்தம் சங்கீதம் போல ஒரே மாதிரியான நாளெழுத்து தொடர் மீண்டும் மீண்டும் வருவதால் செவிக்கு நிதாக்கிறது. வேறு எந்த பிராசமும் சிலேஷமும் இல்லாவிட்டாலும் அந்த சுவாமியே உகப்பிக்கும். மேலும் ஒன்று, திருமாலோடு திருமாமகள் சேரும், என்றும் சேரும் என்கிற கருத்து இன்றைய உபன்யாச கருத்து. சம்பந்த விசேஷங்களை அலசுகிற நியாயசாஸ்திரத்திலும், ஈஸ்வர தத்துவத்தை விடுகிற வேதாந்த சாஸ்திரத்திலும், மந்திர அர்த்தத்தை பிரதிபாதிக்கிற இரகசிய கிரந்தங்களிலும், கவிதை நயத்துடன் பேசுகிற சாகித்ய சாஸ்திரத்திலும் பழக்கப்படுகிற ஒரு கருத்தாக இருக்கிறபடியாலே அநேக சாஸ்திரங்களிலே ஆழ்ந்த புலமை கொண்ட மதுராந்தகம் சுவாமியின் அனுகிரகத்துடன் இன்று அனுபவிக்கப் போகிறோம் என்பது துக்கம். பிறகு ஹயக்ரீப வந்தனம். திஷந்து மே தேவ சதா த்வதீயாஹ தயாதரங்கோச்சரா கதாச்சாஹ ஸ்ரோத்ரேஷு பும்சாமம்ருதம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருத காமதேனும். ஹயக்ரீவ தேவரே, உன்னுடைய தயா தரங்கங்களை அனுசரித்து வருகிற திவ்ய கட்டாட்சங்கள் கேட்பவர்களின் காதுகளிலே அமிர்த வருஷத்தை பொழிவதும், அவர்களுக்கு அபீஷ்டத்தை நிறைவேற்றித் தருகிற காமதேனுவானதுமான சரஸ்வதி பேச்சை அடியேனுக்கு தரட்டும். இன்றைய தலைப்பு என்றும் சேரும். என்றும் என்பதற்கு எப்போதும் என்று அர்த்தம். ஒரு அர்த்தம் மட்டும்தான் சொல்றோம். எப்போதும் சேரும் என்று தாத்பரியத்தை மட்டும் நாலு விதமாக விளக்குகிறார். அந்த நாளையும் சுருக்கி பார்த்து விடுவோம். ஒன்று, என்றும் சேரும், கண காலமும் பிரியாமல் சேர்ந்திருக்கும். இரண்டு, என்றும் அவதாரங்கள் எடுப்பதும் வேறு வடிவங்கள் கொள்ளும் போது எல்லா அவதாரத்திலும் பரத்வாதி பஞ்சகத்திலே விபஜிக்கப்படுகிற எல்லா வடிவத்திலும் லக்ஷ்மி பெருமாளோடு சேர்ந்திருப்பாள். மூன்று, என்று பெரும் எல்லா அவஸ்தைகளிலும், பெருமாளுடைய எல்லா நிலையிலும் உபாஜ தசை
பிராபிய தசை ரக்ஷணையாக தீட்சை ஹவிருத்தேசிய தசை முதலிய ஒவ்வொரு தசையிலும் கூடவே திருமார்பில் சேர்ந்திருக்கும். நாலு, என்றும் சேரும் சிருஷ்டி காலத்திலும் பிரளய காலத்திலும் கூட சேர்ந்திருக்கும். இந்த நாளையும் இப்போது ஒவ்வொன்றாக புரிந்து கொள்வோம். அதற்காக ஆச்சாரிய சூக்திகளை அனுபவிப்போம். முதல் தாத்பரியம், என்றும் என்றால் ஒரு க்ஷணம் கூட விட்டு போகாமல் என்று அர்த்தம். இதை நம்முடைய வார்த்தைகளால் விளக்குவதை விட பூர்வர்களுடைய வார்த்தைகளாலேயே புரிந்து கொள்வது நல்லது. ஏனென்றால் நமக்கு அர்த்தம் புரிந்து கொள்வது எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியம் பூர்வ சூக்திகளை சேவிப்பது. இதுதான் சுவாமி தேசிகனுக்கும் அபிமதம். மூன்று பாஷைகளாலே இந்த பூர்வாச்சாரிய சூக்திகளை சேவிக்க ஆரம்பித்தால், ஒன்று சம்ஸ்கிருதம், இன்னொன்று தமிழ், மூன்றாவது மணிப்பிரவாளம். இப்படி வகைப்படுத்திக் கொண்டு ஆரம்பிக்கப் போகிறோம். சம்ஸ்கிருத சூக்திகளை எங்கெங்கிருந்து சேகரிக்கப் போகிறோம் என்றால், புராணத்திலிருந்தும் கத்யத்திலிருந்தும் கத்பாஷ்யத்திலிருந்தும் எடுக்கப் போகிறோம். தமிழ் செய்யுளை திருவாய் மொழியிலிருந்து, மணிப்பிரவாள சூக்திகளை இரகசியத்ரயசாரத்திலிருந்தும் பகவத் விஷயத்திலிருந்தும் எடுக்கப் போகிறோம். இவ்வாறாக எட்டு அல்லது பத்து ஆழ்வாராச்சாரிய சூக்திகளை சேவித்து ஒரு க்ஷணங்கூட மகாலட்சுமி பெருமாளுடைய திருமார்பை விட்டு அகலுவதில்லை என்கிற கருத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளப் போகிறோம். சம்ஸ்கிருதத்திலே அனபாயினி என்ற பதத்தாலே இந்த கருத்தை கூறுகிறார்கள். லக்ஷ்மி அனபாயினி விஷ்ணுவினிடமிருந்து. அபாயம் என்றால் அப அயம் என்று பிரித்து, அபைதி என்றால் விலகி போகிறான் என்று அர்த்தம் பிரசித்தமாயிருக்கிறபடி, அபாயம் என்பதற்கு வேறொரு அர்த்தம் பிரசித்தமானாலும் இந்த இடத்திலே விலகுதல் என்று அர்த்தம். அனபாயினி என்றால் விலகுதலே இல்லாதவள் என்று அர்த்தம். ந அபாய அஸ்யாஹ அஸ்தி என்று விக்ரகம் சொல்ல வேண்டும். கதாபி பரமாத்மானம் ந ஜஹாதி என்று அர்த்தம் சொல்ல வேண்டும். ஒருபோதும் பகவானை விட்டு விலகுவதில்லை என்று அதற்கு பொருள் வரும். பத நிஷ்பத்தி எப்படி? முதலிலே அனா என்று ஆரம்பிப்பானேன், பிறகு அபாயா என்று போட்டு, பிறகு இனி என்று முடிவானேன் என்றால், மற்ற பதங்களும் அப்படித்தான் இருக்கின்றன. ஒப்பிட்டு பார்த்துக் கொள்ளலாம். அவினாசினி என்றால் விநாசமே இல்லாதவள், அனபகாமினி என்றால் அபகமனமே இல்லாதவள் என்று அர்த்தம். அந்த பதங்கள் போல அனபகாமினி என்ற பதம் ஸ்ரீசூக்தமான பதம், அதுபோல அனபாயினி என்ற பதமும் நிஷ்பிருந்து அபாயம் என்பதிலிருந்து. முதலிலே ஒரு நஞ்சும் பிறகு ஒரு இனி என்றும் சேர்த்து, இந்த அனபாயினி என்ற பதம் பல இடங்களிலே வருகிறது. ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே ரெண்டு ஸ்லோகங்களிலே வருகிறது. அதில் ஒன்று பிரசித்தமானது, நித்யை வைஷா ஜகன்மாதா விஷ்ணோ ஸ்ரீரணபாயினி என்பது. இதிலே நித்யா என்றும் ஜெகன்மாதா என்றும் ஸ்ரீ என்றும் விஷ்ணோர் அனபாயினி என்றும் நாலு திருநாமங்கள் ஸ்ரீதேவிக்கு. உலகத்துக்கெல்லாம் அன்னையான இவள் என்றும் இருப்பவள்
ஸ்ரீதேவி விஷ்ணுவை விட்டு பிரிவே இல்லாதவள் என்று இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். இது முக்கியமானவராக இருப்பதாலே இதை சுவாமி தேசிகன் ரகசிய ரத்னவளி ஹிருதயம் என்ற தன் நூலிலும், அது ஒரு சில்லறை ரகசிய கிரந்தம், ரகசிய திரய சாரம் என்ற நூலிலும், அது நாலு காலட்சேப கிரந்தங்களிலே ஒன்றான முக்கிய ரகசிய கிரந்தம், கத்ய பாஷ்யம் என்ற நூலிலும், அது எம்பெருமானாரின் கத்யத்ரயம் என்ற ஸ்தோத்திரத்துக்கு உரையாக வந்த சுவாமி தேசிகனுடைய கிரந்தம், இவற்றிலெல்லாம் இந்த ஸ்லோகத்தை, ஸ்ரீ விஷ்ணு புராண ஸ்லோகத்தை மேற்கோளாக எடுக்கிறார். இதே ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலிருந்து இன்னொரு ஸ்லோகத்தை என்றும் சேரும் என்பதன் இரண்டாவது தாத்பர்யத்தை விளக்கும் போது பார்க்க போகிறோம். இதே அனபாயினி என்ற பதம் இதே தாத்பர்யத்தை தருவதற்காக மேலும் சில புராண வாக்கியங்களிலும் இருப்பதாக சுவாமி தேசிகன் காட்டுகிறார். அவற்றுள் சிலவற்றை சற்று நேரம் கழித்து பார்க்க போகிறோம். இதே அனபாயினி என்ற பதத்தை நம் தர்சனஸ்தானரான எம்பெருமானார் தமது சரணாகதி கத்தியத்திலே இவ்வாறு கையாளுகிறார். இதே அர்த்தத்திலே நித்யானபாயினீம் நிரவத்யாம் தேவத்வ திவ்ய மகிஷீம் என்று. நித்யானபாயினி என்றால் திருமாமகள் என்றும் சேரும் என்பதனுடைய அர்த்தம் அது. இவ்விடத்திலே சுவாமி தேசிகனுடைய பாஷ்யத்தை வாசித்து கேட்போம், மேலும் நல்ல விளக்கம் கிடைக்கும் என்றும் சேரும் என்பதற்கு. ஸ்வத்சவக்ஷாநித்யஸ்ரீஹி பகவத் வாசுதேவஸ்ய நித்யைவைஷாயி மகாவிபூதே சம்பூர்ண ஷாட்குண்ய வபுஷ பிரபோ மம சர்வாத்மபூதஸ்ய நித்யைவைஷானபாயினி இத்யாதிபிஹி அனயோ ந கதாசிதபி விஸ்லேஷ என்கிறார். இதை விளக்குவதற்கு முதலிலே வால்மீகி ராமாயணத்திலிருந்து ஒரு ஸ்லோகத்தை முதல் மேற்கோளாக எடுத்திருக்கிறார். அதில் ராமனை ஸ்ரீவத்சவக்ஷாநித்யஸ்ரீஹி என்று துதிக்கிறார். யார்? ராவண பத்னியான மந்தோதரி யுத்த பூமியிலே ராவண வதத்திற்கு பிறகு விலாபம் பண்ணும்போது ராமனை மகாவிஷ்ணு என்று விளக்கும்போது, அவளுக்கு புரிந்து கொண்டதை தெரிவிக்கும்போது நித்யஸ்ரீஹி என்கிறார். விஷ்ணுவே ராமன் என்பதை இவ்வாறு பேசுகிறார். இந்த அவதார ரகசியம் இருக்கிறதே, விஷ்ணுவே தான் ராமனாக வந்தான் என்பது. அது என்ன? ராமாயணத்திலே சில பேருக்கு தெரிந்திருக்கிறது, சில பேருக்கு தெரியவில்லை. அதிலேயும் தாரா, சுமித்ரா, மந்தோதரி முதலிய பெண் பாத்திரங்களுக்கெல்லாம் நன்றாக தெரிந்திருக்கிறது, அவர்களுடைய கணவர்களுக்கெல்லாம் தெரியவில்லை அவ்வளவாக. மந்தோதரி என்ன சொல்லுகிறாள்? ஸ்ரீவத்சத்தை மார்பில் கொண்டவன் திருமகள் என்றும் சேர்ந்தவன் என்கிறாள் ராமனை. முழு ஸ்லோகமும் சேவிப்போம். தமசஃ பரமோதாதா சங்க சக்ர கதாதர ஸ்ரீவத்சவக்ஷாதித்யஸ்ரீ அஜய்யஸ்வதோத்துவ. ஏதோ சஹஸ்ரநாமத்து ஸ்லோகம் போல ஒரே ஸ்லோகத்திலே எட்டு திருநாமங்களை அடுக்கினாள், எட்டு திருகுணங்களை பாடுகிறாள். அதில் ஒன்று நித்யஸ்ரீ என்பது.
என்றும் சேரும் திருமாமகள் உடையவன் என்று அர்த்தம். இந்த மந்தோதரி ஸ்லோகத்தை எடுத்துக்காட்டிய பின் சுவாமி தேசிகன் ஸ்ரீ விஷ்ணு புராணம் முதலியவற்றிலிருந்து இந்த விஷயத்திலே மேற்கோள்களை அடுக்குகிறார். அதன் பகுதியாக அனபாயினி என்ற இதே பதம் வேறிரண்டு வசனங்களிலும் இருப்பதை எடுத்துக்காட்டுகிறார். ஒன்றிலே இவள் பகவான் வாசுதேவனுக்கு அனபாயினி என்றும், இன்னொன்றிலே பகவானே இவளை தன்னுடைய ஆறு குணங்கள் நிறைந்த வடிவத்தில் தனக்கு அனபாயினி என்று பேசுவதாகவும் அமைந்திருக்கிறது. அனபாயினி எப்போதும் பிரிவில்லாமல் அவரிடம் இருப்பவள். இவ்வாறாக அனபாயினி என்ற அர்த்தத்தையும் பதத்தையும் கூறுகிற சம்ஸ்கிருத வசனங்கள் ஐந்தாரை சுவாமி தேசிகன் காட்டி முடித்து விட்டார். இப்போது தமிழ் அருளிச் செயல்களுக்கு போகும் முன்னர் ஒரு ஆக்ஷேப சமாதானத்தை விளக்கிக் கொள்ளுவோம். எல்லா கருத்துகளுக்கும் மாற்று கருத்துகள் உண்டு, எதிர்வாதங்கள் இருக்கின்றன. அதுபோல இதற்கும் எதிர்வாதம் உண்டு. ஒரு க்ஷணமும் பிரியாதவளாயிருந்து திருமாமகள் இல்லையே, பிரிந்து போன கதைகளும் இருக்கின்றனவே இத்திஹாச புராணங்களிலே. சீதையை பிரிந்த ராமன் கதறி அழுதான் என்பது ராமாயணத்திலே முக்கிய கட்டமாயிற்றே. பிருகு மகர்ஷி மார்பை உதைத்தார், அதை சகித்துக் கொள்ளாமல் லக்ஷ்மி பிரிந்து போனாள் என்று கூட ஒரு புராண கதை வெங்கடாச்சல மகாத்மியத்திலே இருக்கிறதாமே. ஆகையாலே க்ஷணமும் பிரியாத சேர்த்தி என்பது தப்பல்லவா என்று ஆட்சேபம். இதற்கு சமாதானத்தை சுவாமி தேசிகனே அருளுகிறார். அதே இடத்திலே கத்திய பாஷ்யத்திலே அனபாயினி என்று சொன்ன இடத்திலே அவதாரேஷ்வபி கதாசித் விஸ்லேஷ சோகாதேர் அபிநய மாத்திரமேவ இதஞ்ச ராமாயணாந்தே சூசிதம் இதி. அவதாரங்களிலே சிலங்களிலே பிரிவும் பிரிவால் வந்த துயரமும் மற்ற துயரங்களும் கூட அபிநயத்துக்கு மட்டுமே ஆனவை. உண்மையிலே சீதை ராமனை பிரிந்த போதிலும் ஸ்ரீதேவி ராமனை பிரியவில்லை என்று சமாதானம். இப்படி நாம ஒரு சமாதானத்தை கூறிக்கொண்டால் அது யதார்த்தமாக ஆய்வு நோக்குடனே ராமாயணத்தை சேவிப்பவர்களுக்கு ரசிக்குமா என்று குறுக்கிட வேண்டாம். வால்மீகி ராமாயணத்திலேயே இந்த கருத்தும் இருக்கிறது. எந்த கருத்து? சீதை பிரிந்தாள், ஆனால் விஷ்ணுவான ராமனை ஸ்ரீதேவி லக்ஷ்மி பிரியவில்லை என்ற கருத்து. எங்கே அதையும் தேசிகனே காமிக்கிறார். இதஞ்ச ராமாயணஹந்தே சூசிதம் என்ற பீட்டிகையுடன் அவர் காட்டுகிற ஸ்லோகம் வால்மீகி ராமாயணத்து ஸ்லோகம். ராமஸ்ய சவ்ய பக்ஷேது பத்மாஸ்ரீதா தக்ஷிணே ஹ்ரீர் விஷாலாக்ஷி வ்யவசாயஸ்ததாக்ரதஹ என்கிற ஸ்லோகம். அர்த்தம், ராமனுக்கு உபயநாச்சிமார் உண்டு, இடது பக்கத்திலே ஸ்ரீதேவி, வலது பக்கத்திலே ஹ்ரீதேவி. அவர்கள் இரண்டு பேரும் சமவஸ்தி மன்னி இருக்கிறார்கள், நிலை பெற்று இருக்கிறார்கள். இந்த ஸ்லோகம் ராமாயணத்திலே கடைசியில இருக்கிறதுனாலே நிறைய பேருக்கு தெரியாமல் இருப்பதாலே அதை எடுத்து காட்டுகிறார் தேசிகன். ஆகையாலே இதே சமாதானத்தை மற்ற கதைகளிலும் ஏற்றுக்கொண்டு நாம் நமது மேற்கோளை தொடருவோம். ஆட்சேப சமாதானம் போறோம்.
தமிழில் முக்கியமான மேற்கோள் திருவாய் மொழியிலே இருப்பது. மிகவும் பிரசித்தமான வரி, அகலகில்லேன் இறையுமென்று அலர் மேல் மங்கை உரைமார்பா. என்ன அர்த்தம்? இறைப்பொழுது கூட அன்று போக மாட்டேன் என்று மலர்மங்கை உரைகின்ற மார்பை கொண்டவனே என்று சம்போதனம் அர்த்தம். இதிலேயும் கொஞ்சம் வார்த்தை வேடிக்கைகளை பார்ப்போம். அகல என்ற பதமும் இறை என்ற பதமும் தமிழிலே இரட்டை பொருள் பதங்கள். அவள் அகலத்து இருப்பாள், அவள் அகலாது இருப்பாள். அவள் இறையை பிரியமாட்டாள், அவள் இறையும் பிரியமாட்டாள். அகலம் என்றால் மரபு, அகலல் என்றால் நீங்குதல். இறை என்றால் கடவுள், இறை என்றால் க்ஷணம். ஆகையாலே இந்த கருத்தை வேடிக்கையாக சொல்ல வேண்டும் என்றால், இறையும் இறையை பிரியாள், அகலத்தகலாதிருப்பாள். இந்த மாதிரி வார்த்தை வேடிக்கை அர்த்தத்தை ஹிருதயத்திலே நன்றாக பதிய வைக்கிறது. இன்னும் ஒன்று, அகல கில்லேன். கில்லேன் என்பதாலே, கில்லேன் என்றால் அசக்தனாயிருக்கிறேன் என்று அர்த்தம். அசக்தையாயிருக்கிறேன் என்கிறாள் அவள். பிரிவதற்கான சக்தி கிடையாது, பிரிந்தால் உயிர் வாழ முடியாது என்னுமா போலே இது. எப்படியானால் நீர்நிலையிலிருந்து மீன் பிரியகில்லாதோ, பிரிந்தால் இறந்து விடுமோ, அதுபோல ராமாயணத்திலேயே என்று திருஷ்டாந்தம் தரப்படுகிறது. ராமர் ஜலம், சீதை மத்ஸ்யம். அவள் பிரியகில்லாள், பிரிகிற காலத்திலே துடித்துக் கொண்டே இருப்பாள் விரைவிலே அந்த ஜலத்திலே சேரும் வரை. இப்போது முதல் தாத்பரியத்தினுடைய கடைசி பகுதியாக மணிப்பிரவாள வாக்கியங்களை வாசித்து கேட்கப் போகிறோம். முதலிலே சாக்ஷாத் சுவாமி திருக்குடந்தை தேசிகனுக்கும் ஆச்சாரியரானவர், அவருடைய 24,000 படி சப்தார்த்தம். இறையும் ஈஷத்தும் க்ஷணகாலமும் என்றபடி அகல விஸ்லேஷிக்க கில்லேனென்று மாட்டுகிறிலேனென்று நித்திய சம்ஸ்லேஷம் நடவா நிற்கச் செய்தேயும் அவன் திருமார்வின் போக்யதாசயத்தாலே நவம் நவமாக பிறக்கிற ஆசத்தியதிசயத்தாலே விஸ்லேஷிக்க மாட்டேன் விஸ்லேஷிக்க மாட்டேன் என்று சொல்லா நின்று கொண்டு அலர்மேல் புஷ்பத்தின் மேலே இருக்கிற பத்மவாசினியானவள் பத்மத்திலே பரிமளம் வடிவு கொண்டா போலே நிருதிசய போக்யமாயிருக்கிறவளும் கூட அகலகில்லே நிறையும் என்னும்படி இருக்கிறது உன்னுடைய போக்யதை என்று கருத்து. மேற்கோள் முடிந்தது. இறையும் அகலேன் என்று உறையும் மங்கை அலர்மேலாள் என்பதாலே இந்த சூக்தியிலே நாம் 4 தாத்பரியங்களை புரிந்து கொள்ள வேண்டுமா? இந்த உரையாசிரியர் 4 கருத்துக்களை முன்வைக்கிறார். முதல் கருத்து, நித்திய சம்ஸ்லேஷம் நிகழும்போது பிரிவை பற்றி பேசுவானேன். மிகவும் இன்பம் பயக்கிற வஸ்து கிடைக்கும் போது அந்த வஸ்து நம்மை விட்டு போகக்கூடாதே என்கிற ஏக்கம் முக்கியமாகிவிடுகிறது. இன்பத்தை நுகர்ந்து கொண்டே அந்த இன்பப் பொருளை இழக்க முடியாமை பற்றி பேசுவது இயல்பு. அதைத்தான் அலர்மேல் மங்கை பண்ணுகிறாள் பகவானின் வட்சஸ்தலம் விஷயத்தில்.
தனக்கு அகலுகைக்கு சம்பாவனையன்றிக்கே இருக்கச் செய்தேயும் அங்குற்ற போக்கியதையை அனுசந்தித்து இறையும் அகலகில்லேன் என்னும்படியாய்த்து என்று இதன் வியாக்கியானம். அவளை யார் அகல நிர்பந்திக்கிறார்கள்? அவள் அகலகில்லேன் என்று சொல்ல வேண்டிய பிரசக்தி என்ன இருக்கிறது? ஒன்றுமில்லை. அவளுடைய இன்பம் இவ்வாறு பேச வைக்கிறது. ஒரு வஸ்து, இரண்டாவது தாத்பரியத்துக்கு போகிறோம், ஒரு வஸ்து மிக போக்கியமாக இருந்தால் அதன் மேல் புதிது புதிதாக ஆசை பிறந்து கொண்டே இருக்கும். நவ நவ ஆசக்தி என்கிறார், மிகுந்து கொண்டே இருக்கும். லக்ஷ்மிக்கு பகவத் பட்சத்திலே ஆசை புதிது புதிதாக பிறந்து வளர்கிறதாம். மூன்றாவது, தீவிரமான காதல் இருக்கும் இடத்திலே பிரிய மாட்டேன் பிரிய மாட்டேன் என்று சொல்லத் தோணுமாம். உணர்வது மட்டுமல்ல சொல்வதும் கூட என்கிறார். அதைத்தான் லக்ஷ்மி பண்ணுகிறாள். அகலகில்லேன் என்று அதை சொல்லிக்கொண்டு. நாலாவது, அவள் மலர் மங்கை என்பதை அவள் பிரிய முடியாத மார்பு என்ற விடத்திலே சொல்லியதிலும் ஒரு குறிப்புண்டு. அலர்மேல் மங்கை என்கிற வார்த்தை இங்கே எதற்கு? கவனிக்க வேண்டும். அவளே தாமரையாள். அவளுடைய தாமரை இல்லத்தை விட திருமார்பு இல்லமே அவளுக்கு மேலும் இஷ்டமானது என்று இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்க வைக்கிறது அலர்மேல் மங்கை உரையும் மார்பா என்பதனாலே. எந்த இரண்டையும்? தாமரையும் பகவத் வட்சஸ்தலத்தையும். தாமரையாளாகி பரிமளமே வடிவெடுத்து அவளே கூட விடேன் விடேன் என்று வட்சத்தில் இருக்கிறாள் என்று சொன்னால் பெருமாளுடைய திருமார்பின் ஏற்றம் ஊர்ஜிதமாகிறது. இப்பொழுது சொன்ன இந்த நாலாவது கருத்து மும்மணிக்கோவையிலே இந்த வரியிலே முக்கியமான கருத்து. ஏனென்றால் இது பெருமாளின் பெருமைகளை பேசுகிற பாசரம். திருமால் அடியவர்க்கு மெய்யனார் என்று ஆரம்பிக்கிற பாசுரம், அதிலே திருமாமகள் என்றும் சேரும் திருமார்பு என்ற விடத்திலே திருமார்பினுடைய ஏற்றத்தை விவரிப்பதாக இந்த சொற்றொடர் அமைந்திருக்கிறது அல்லவா? அப்படித்தானே இதற்கு அர்த்தம் சொல்ல வேண்டும்? லக்ஷ்மியை பற்றி சொல்ல வந்த பாசுரம் இல்லை. லக்ஷ்மியின் நித்தியயோகத்தை விட திருமார்பின் சிறப்பு தான் இந்த பிரகரணத்திலே மிக பொருத்தமான அர்த்தம் என்பதாலே இந்த நாலாவது கருத்தை சொல்லியாக வேண்டும். இதுவரை என்றும் சேரும் என்பதற்கு ஒரு தாத்பரியத்தை கேட்டோம். க்ஷணகாலமும் பிரியாமல் லக்ஷ்மி வட்சத்தில் இருக்கிறாள் என்று தாத்பரியம். இதை வார்த்தை அழகுடனே வாசித்தோம். இதிலே ஆக்ஷேப சமாதானத்தை அலசினோம். இதை பிரமாண பலத்தோடே பார்த்தோம். இதனுடைய உட்கருத்துகளை உணர்ந்தோம். முதலாவது முடிந்தது. அடுத்து இரண்டாவது தாத்பரியத்தை ரசிக்கப் போகிறோம். என்றும் என்றால் எல்லா அவதாரங்களிலும் எல்லா ரூபங்களிலும் என்று. அது எப்படி என்றும் எல்லா காலத்திலும் என்று மட்டும்தானே அர்த்தம் வரும் என்றால், அதான் அவதாரங்கள் பண்ணும் காலங்களிலும் வேறு ரூபங்கள் எடுக்கும் காலங்களிலும் கூட என்று அர்த்தம் சொல்கிறோம். பகவானுக்கு எத்தனையோ வடிவங்கள் இருக்கின்றன. அவற்றை ஐந்து விதமாக பிரித்திருக்கிறார்கள். பரஸ்வாதி பஞ்சகம் என்று பூர்வாச்சாரியர்கள், தேசிகனுக்கும் முற்பட்ட ஆச்சாரிய ஸ்தோத்திரங்கள் உண்டு. இந்த ஐந்து விதங்களை இதே மும்மணி கோவையிலே பின்னாலே காட்டப் போகிறார். நாலாவது பாசுரத்திலே முதலாவது பர வடிவம் ஸ்ரீவைகுண்டத்திலே, இரண்டாவது வியூக வடிவம் திருப்பார்கடல் முதலியவற்றிலே,
மூன்றாவது விபவ வடிவம் ராமன் கிருஷ்ணன் முதலிய அவதாரங்களிலே. நாலாவது அர்ச்சா வடிவம் திரு கோயில்களிலே. ஐந்தாவது அந்தர்யாமி வடிவம் ஹிருதய தாமரையிலே. இந்த ஐந்திலே ஒவ்வொன்றிலும் பல வகை வடிவங்கள் இருக்கும் பகவானுக்கு. இந்த ஒவ்வொரு வடிவத்திலுமே லக்ஷ்மியும் சேர்ந்திருப்பாள். அதனால் திருமாமகள் என்றும் சேரும் திருமார்பு என்பதற்கு எல்லா வடிவங்களிலும் திருமார்பில் திருமாமகள் சேர்ந்திருப்பாள் என்று அர்த்தம் சொன்னதாகிறது. இதற்கும் எதிர்வாதம் பண்ணி அதை கண்டித்தால் உறுதிப்படும். எதிர்வாதம் இதோ, பெருமாள் பிரம்மச்சாரியாகவே இருந்த வாமனாவதாரத்திலே லக்ஷ்மி சேர்ந்திருக்க முடியாதே. அவள் அவனுடைய மார்பிலே இருந்தால் வாமனன் விஷ்ணுவே என்று பலி சக்கரவர்த்திக்கு தெரிந்துவிட்டால் வாமனாவதாரத்தினுடைய நோக்கமே பாதிக்கப்பட்டு விடுமே. பலி சக்கரவர்த்தி சுலபத்தில் ஏமாந்திருக்க மாட்டானே, வேறு விதமாக சமாளித்திருப்பானே. ஆகையாலே லக்ஷ்மி வாமனாவதாரத்திலே அவரோடு சேர்ந்திருக்கவில்லை என்பது வாதம். இதற்கு சமாதானம், வாமனாவதாரத்திலே வெளிப்படையாக அவள் சேர்ந்திருக்க முடியாது என்பது வாஸ்தவம்தான். ஆனாலும் வாமனருடைய வக்ஷத்திலே கூட வாரிஜை வாழ்ந்ததுண்டு. அவர் அவளை பிரம்மச்சாரிகளுக்கே உரிய மான் தோலாலே மறைத்துக் கொண்டாராம். இதை நாம கட்டிவிடவில்லை, புராணமே கூட அப்படித்தான் பேசுகிறது. கிருஷ்ணாஜினேன வதூம் வக்ஷஸ்தலாலயாம் என்கிறது புராணம். மான் தோளாலே மார்பில் உள்ள மங்கையை மறைத்தானாம் அந்த மாணி. மாணியால் பிரம்மச்சாரி, மான் தோளாலே மார்பிலே மங்கையை மறைத்தான் மாணி. இந்த கருத்து மிகவும் சுவாரஸ்யமான கருத்தாக இருப்பதாலே இதை சுவாமி தேசிகனுடைய தேகலீச ஸ்துதியிலே, அரசாண்டிபாலை வெங்கடாத்தரியனுடைய லட்சுமி சகஸ்திரத்திலே இன்னும் புது புது இலக்கிய நயங்களோடு கூட அனுபவித்திருக்கிறார்கள். நாம் அவற்றை இன்றைக்கு பார்க்கப் போவதில்லை. வாமனாவதாரத்திலேயே இவ்வளவு நடந்தது என்றால் மற்ற அவதாரங்களிலும் அவள் என்றும் சேர்ந்திருந்தாள் என்பதை சொல்லவும் வேணுமா? என்றும் சேரும், என்றும் சேரும் என்பதை சம்ஸ்கிருதத்திலே சொன்னால் நித்திய யோகம். இந்த நித்திய யோகத்தை அரசாணிபாலை வெங்கடாத்வரி லக்ஷ்மி சஹஸ்ரத்திலே வர்ணிக்கிற விதத்தை இப்போது ரசிப்போம். கிருஷ்ணா தினத்தினாலே மூடியதற்காக இருக்கிற வேறொரு ஸ்லோகத்தை இப்பொழுது கேட்கப் போவதில்லை. அதையும் உள்ளிட்டு மற்றவற்றையும் சேர்த்து சொல்கிற இந்த ஸ்லோகம் வேறு. ராமாகாரே ஜனகத்தனயா ருக்மிணி கிருஷ்ணரூபே பர்த்ரு கிருஷ்ணாஜினமுபகதா ப்ரஹ்மச்சரியேபி பத்மே அந்தர்யந்து சகல ஜகதாம் அச்சுதாதச்சுதாம் த்வம் தத்ஸே மூர்த்திம் சதிஹ யுவயோ ப்ரஸ்புடோ நித்யயோகஹ. யுவயோ உங்கள் இரண்டு பேருக்கும் நித்திய யோகஹ என்றும் சேர்ந்திருப்பது என்பது ப்ரஸ்புடஹ மிக ஸ்பஷ்டமாக இருக்கிறது. எப்படி ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், பிரம்மச்சரியாரி அவதாரம்,
அது தவிர அந்தர்யாமி அவதாரம். அவன் ராமனாக வடிவம் கொண்ட போது நீ ஜானகியாக வடிவு கொண்டாய். ராமகாரே ஜனகத்தனையா. அவன் கிருஷ்ணனான போது நீ ருக்மிணியானாள். ருக்மிணி கிருஷ்ண ரூபே. தாமரையாளே, உன் மணாளன் பிரம்மச்சாரியான போதும் நீ மான் தோலுக்குள்ளே இருந்தாய். பர்த்து கிருஷ்ணா சினமு பகதா பிரம்மச்சரியே பிப்மே. எல்லா உலகுக்கும் அந்தரியாமியான அச்சுதனிடம் நீ அச்சுதையாக, அதாவது நழுவளாக வடிவத்தை ஏற்றுக்கொள்கிறாய். சகல ஜகதாம் அந்தரியந்துஹு அச்சுதாதி அச்சுதாம் மூர்த்திம் தத்ஸே. ஆகையால் இங்கு உங்கள் இருவருக்குமான நித்திய யோகம் என்பது மிகவும் ஸ்பஷ்டமாகிறது என்று ஸ்லோகத்தினுடைய பொழிப்புரை. இதற்கு உரை எழுதுகிற ராகவ பாட்டதாச்சார் சுவாமி இங்கே ஸ்ரீ விஷ்ணு புராண ஸ்லோகங்களை மேற்கோள் காட்டுகிறார். அவை இந்த சந்தர்ப்பத்தில் மிகவும் அவசியமானவை. ஏவம் யதா ஜகத் சுவாமி தேவ தேவோ ஜனார்தன அவதாரம் கரோத் ததா ஸ்ரீ சத்சஹாயினி புனஸ்ச பத்மாதுத்பன்னா ஆதித்யோ பூத் யதா ஹரிஹி யதா ச பார்கவோ ராமஹ ததா பூத் பிரணீத்வியம். ராகவத்வே பவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜன்மனி அன்யேஷு சாவதாரேஷு விஷ்ணோ ஸ்ரீரணபாயினி. ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே இந்திரன் பண்ணின ஸ்ரீஸ்தவத்திலே இருக்கிற ஸ்லோகங்கள். இதனுடைய அர்த்தம் ஜெகந்நாதன் தேவதேவன் ஜனார்தன் எப்போதெல்லாம் அவதாரம் பண்ணுகிறாரோ அப்போதெல்லாம் ஸ்ரீதேவியும் அவருக்கு துணைவியாகிறாள். அவன் ராகவனான போது இவள் சீதையானாள். கிருஷ்ணாவதாரத்திலே இவள் ருக்மிணியானாள். மறுபடியும் இவள் தாமரையிலிருந்து தோன்றினாள் ஹரி ஆதித்யனான போது. அவன் பரசுராமனான போது இவள் தரணி தேவியானாள். மற்ற அவதாரங்களிலும் இவள் விஷ்ணுவை விட்டு நீங்காதவள் என்று பொழிப்புரை முடிந்தது. இதிலே இரண்டு புது தகவல்களை கேட்கிறோம். பரசுராம அவதாரத்திலே ஒன்று, சூரிய நாராயண அவதாரத்திலே ஒன்று. பெருமாள் சூரிய நாராயணன் என்று வடிவெடுத்த போது தாயார் என்னவாக அவதரித்தாள்? தாமரை மலராளாக அவதரித்தாளாம். பத்மத்திலிருந்து சூரியனுக்கும் தாமரைக்கும் இருக்கும் உறவு பெருமாளுக்கும் தாயாருக்கும் ஆயிற்று. இது ஒரு புது தகவல். இன்னொன்று, பரசுராம அவதாரத்திலே இவள் தரணி தேவியா. அவர் க்ஷத்திரியர்களை வென்று பூமிக்கு அதிபதியானபடியாலே இவள் தரணி தேவி என்பது பரசுராம அவதாரத்துக்கு பொருத்தம். இந்த பட்டியலை இன்னும் கூட நீட்டலாம். கேசவனுக்கு ஸ்ரீ, நாராயணனுக்கு அமிர்தோத்பவா, மாதவனுக்கு கமலா, கோவிந்தனுக்கு சந்திரசோபினி, விஷ்ணுவுக்கு விஷ்ணுபத்னி, மதுசூதனனுக்கு வைஷ்ணவி, திருவிக்கிரமனுக்கு வராரோகா. பேர் கூட பொருத்தமாக இருக்கிறது, திருவிக்கிரமனுக்கு வராரோகா என்பது. வாமனனுக்கு ஹரிவல்லபா, ஸ்ரீதரனுக்கு ஷார்ங்கிணி, ஹிருஷிகேசனுக்கு தேவதேவிகா,
பத்மநாபனுக்கு மகாலட்சுமி, தாமோதரனுக்கு சுரசுந்தரி என்று பன்னிரண்டு வியூக வடிவங்களிலும் கேசவாதி துவாதச வியூக ரூபங்களிலும் அது பன்னிரண்டு வடிவங்களுடன் சேரும் திருமாமகள். சுருக்கமாக சொன்னால் பெருமாளின் எல்லா வடிவத்துக்கும் சேரும்படியாக தாயாருக்கும் வடிவம் இருக்கிறது, என்றும் சேரும் என்பதற்கு இது தாத்பரியம். இது மும்மணி கோவிலை இதற்கு முன்பாசுரத்திலேயே சொன்ன கருத்துதான். நின்படிக்கெல்லாம் தன்படி ஏற்க அன்புடன் நின்னோதரித்தருளி என்று ஏற்கனவே கேட்டு ரசித்திருக்கிறோம். இதுவரை என்றும் சேரும் என்பதற்கு இரண்டு தாத்பரியங்களை கேட்டோம். அவற்றை மறுபடி சுருங்க கேட்டுக்கொண்டு பிறகு மூன்றாவதுக்கு போவோம். கண நேரமும் பிரியாதவள் என்று முதலாவது, எல்லா வடிவங்களிலும் எல்லா அவதாரங்களிலும் சேர்ந்திருப்பவள் என்று இரண்டாவது. அடுத்ததாக இப்போது மூன்றாவது, எல்லா நிலைகளிலும் சேரும் என்பது. வடிவம் வேறு, நிலை வேறு. பகவானுக்கு பல நிலைகள் உண்டு. சம்ஸ்கிருதத்திலே அவஸ்தா தசா என்று சொல்வோம். இதோ சில: வழியான நிலை, சேர்விடமான நிலை, சேஷியான நிலை, எங்கும் பரந்த நிலை என்று எத்தனையோ. இவை ஒவ்வொன்றிலும் அவளும் சேர்ந்திருக்கிறாள். உபாஜ தசை, பிராப்திய தசை, சேஷி தசை, வியாப்தி தசை என்ற ஒவ்வொன்றிலுமே என்றும் சேரும் என்பதற்கு இது தாத்பரியம். இதை விளக்குவதற்காக இப்போது மூன்று ஸ்ரீமத் ரகசிய திரயசார ஸ்ரீ சூக்திகளை அனுபவிக்கப் போகிறோம். முதலாவது, பிரமாணங்கள் சொல்லுகிறபடியே சர்வ பிரகாரத்தாலும் சர்வாவஸ்தையிலும் சகதர்மச்சாரிணியான பெரிய பிராட்டியோடு பிரிவில்லாததாய் அனுசந்திக்க வேணும். இதை தமிழில் சொன்னால் இப்படியாகும். பிரமாணங்கள் என்றால் நமக்கு சான்றாகிற வசனங்கள், அவை சொல்லுகிறபடியே நாம் நம்ப வேண்டும். அவற்றுக்கு எதிராக யுக்திவாதங்கள் பண்ணக்கூடாது. அவை என்ன சொல்லுகின்றன? பகவானை அனுசந்திக்கும் போதெல்லாம் பெரிய பிராட்டியோடு பிரிவில்லாதாய் எண்ண வேண்டுமா? அவள் எல்லா விதத்தாலும் நிலைகளிலும் உடன் சேர்ந்திருப்பவள், உடன் சேர்ந்து பணியாற்றுபவள் என்கின்றன பிரமாணங்கள். அவளையும் அவனையும் தத்துவ விபாகத்திலே வெவ்வேறு வகுப்பிலே சேர்த்தால் சர்வ பிரகாரத்தாலும் சகதர்மம் என்று சொல்ல முடியாது. அதனால் இருவரையும் ஒரே வகுப்பில் தான் கொள்ள வேண்டும். ஈஸ்வர கோட்டி அவளை அணுவென்றும் அவனை விபுவென்றும் கொண்டால் சர்வாவஸ்தையிலும் பிரிவில்லை என்ன முடியாது. ஆகையால் அவனைப் போலவே இவளும் விபுவானவள் என்று முனிவர்கள் கூறுவதை நாம் ஏற்றாக வேண்டும். அவளுக்கு புருஷகாரத்துவம் மட்டுமே உண்டு, உபாயத்துவம் கிடையாது என்றால் சர்வாவஸ்தையிலும் பிரிவில்லை என்பது எப்படி ஆகும்? ஆகையாலே உபாயமான நிலையிலும் இவள் சக தர்மச்சாரிணி, ஆகையால் இவளும் உபாயமே என்று ஏற்க வேண்டும். இத்தியாதியான அர்த்தங்களையெல்லாம் இந்த மணிப்பிரபாள சூக்தியிலே ஒட்ட வைத்து புரிந்து கொள்ள முடிகிறது. திருமாமகள் என்றும் சேரும் என்பதற்கு ஈஸ்வர கோட்டியிலே சேர்ந்து என்பதும், சர்வத்திர சேர்ந்து வியாபித்து என்றும், உபாய தசையிலே சேர்ந்து என்றும், பிராப்திய தசையிலே சேர்ந்து என்றும், ரக்ஷா தீட்சையிலே யஜமான பத்தினியாக சேர்ந்து என்றும், ஆத்ம ஹவிஸ்தை ஸ்வீகரிக்கிற தேவதையாக சேர்ந்து என்றும், விபூதிகளிலெல்லாம் விசேஷணமாக சேர்ந்து என்றும், இவை எல்லாவற்றையுமே இங்கு கருத்தாக கொள்ள வேண்டும் என்பதை தெரிவிக்கிறது இந்த ரகசியத்ரயசார சூக்தி.
சர்வ பிரகாரத்தாலும் சர்வ அவஸ்தையிலும் சகதர்மச்சாரிணியான பெரிய பிராட்டியாரோடு பிரிவில்லாத என்கிற இந்த சூக்தி. ஆகையாலே இந்த சூக்தி திருமாமகள் என்றும் சேரும் என்பதற்கு வியாக்கியானம் போல அமைந்திருக்கிறது. இப்போது அதே ஸ்ரீமத் ரகசிய திரைசாரம் என்கிற காலக்ஷேப கிரந்தத்திலிருந்து சுவாமி தேசிகனுடைய மகா கிரந்தத்திலிருந்து அடுத்த சூக்தி. பெரிய பெட்டியாருடனே இருந்து என்றும் ஒக்க பரிமாறுகிற இவனை ஒழிய பிராப்யாந்தரமும் சரண்யாந்தரமும் இல்லை. இத்தம்பதிகளே பிராப்யரும் சரண்யரும் என்று நிகமிக்கப்பட்டது. இதன் கருத்தை இவ்வாறு விளக்கலாம். பெருமாள் தாயார் என்கிற இருவரும் சேர்ந்தே நமக்கு புகழ், இருவரும் சேர்ந்தே நமக்கு பிராப்யர், இருவரும் சேர்ந்தே நமக்கு சேஷிகள், இருவரும் சேர்ந்தே நமக்கு தெய்வம், இருவரும் சேர்ந்தே நமக்கு ஆச்சாரியர், இருவரும் சேர்ந்தே நமக்கு சர்வமும். இவ்வாறாக திருமால் அடியவர்க்கு மெய்யனார் செய்ய திருமாமல் என்றும் சேரும் திருமார்பில். அடுத்ததாக மூன்றாவது ஸ்ரீ சுக்தி ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்திலிருந்து, ஏகசேஷித்வத்தாலும் ஏகாபிப்ராயத்தாலும் பரஸ்பிராவண்யாதிசயத்தாலும் ஸ்வரூப ரூபாதிகளில் பிரிவற்ற அன்பஜ விசேஷத்தாலும் காடோபகுடானிதே என்னும்படி சுஷ்லிஷ்டமான விசிஷ்ட தத்துவம் நிற்கிற நிலை. சுஷ்லிஷ்டமான விசிஷ்ட தத்துவம் என்றும் சேர்ந்தே இருக்கும். பிராட்டி பெருமாள் சேர்ந்து நிற்கிறாள். அவர் சேஷி நம் சுவாமி என்றால் அவளும் சேஷினி நம் சுவாமினி என்பதோடு மட்டும் இந்த அர்த்தம் நிற்காது. இன்னும் மேலும் அதிகமாக சொல்ல வேண்டும். விளக்கமாக சொன்னால், அவர்கள் தனித்தனி சேஷித்துவம் கொள்ளாமல் இருவருமாக சேர்ந்து ஒரே சேஷித்துவம் கொண்டவர்கள். அதுதான் ஏக சேஷித்துவம். இருவருமாக சேர்ந்து ஒரே அபிப்பிராயம் கொண்டவர்கள், அது ஏகாபிப்ராயத்தை. இருவருமாக சேர்ந்து ஒரே அபிருத்தேசிய தேவதையானவர்கள், இருவருமாக சேர்ந்து ஒரே லீலை பண்ணுபவர்கள், இருவருமாக சேர்ந்து ஒரே ரசம் கொண்டவர்கள், அது ஐக ரஸ்யம். வடமொழியிலே சொல்லும்போது ஏக சேஷித்துவம், ஐக மத்தியம், ஐக ரஸ்யம் என்ற வார்த்தைகள் நம் பூர்வாச்சாரியார்களாலே அடிக்கடி கையாளப்படும் வார்த்தைகளாக இருக்கின்றன. இந்த ரீதியிலும் திருமாமகள் என்றும் சேரும், இதுவரை என்றும் சேரும் என்பதிலே என்றும் என்பதற்கு எப்போதும் என்று ஒரே அர்த்தம் மட்டும் சொன்னாலும் அதிலே மூன்று முக்கிய தாத்பரியங்கள் அடங்கியிருப்பதை கேட்டோம். க்ஷணமும் பிரியாமல் இருப்பவள் என்று முதலாவது, எந்த வடிவம் எடுத்துக்கொண்ட போதும் இவளும் சேர்ந்திருப்பாள் என்பது இரண்டாவது, எந்த நிலையிலும் இருவரும் சேர்ந்தே இருக்கிறார்கள் என்பது மூன்றாவது. இப்போது நாலாவது தாத்பரியத்தை கேட்போம். என்றும் என்றால் சிருஷ்டி காலத்திலும் பிரளய காலத்திலும் கூட என்பது முக்கிய கருத்து. எந்த காலத்திலே பிரம்மருத்ராதி தேவர்கள் கூட இல்லையோ அன்றும் கூட திருமாலுடன் திருமாமகள் சேரும். இந்த அர்த்தத்தை நாம் இன்றைக்கு கடைசியான நாலாவது தாத்பரியமாக கூறினாலும் இதைத்தான் பரம தாத்பரியமாக ஏற்க வேண்டும். ஏனென்றால்
மற்ற சமயங்களிலே திருமகள் சேர்ந்திருப்பதை ஆக்ஷேபிப்பவர் குறைவு. பிரளய காலத்திலும் திருமகள் சேர்ந்திருக்கிறாளா, சிருஷ்டி காலத்திலும் அவள் சேர்ந்து பணியாற்றுகிறாளா என்பதிலே அபிப்பிராய பேதம் உண்டு. இதிலே நம் சித்தார்த்தத்தை கூறுகிற வாக்கியம் இப்பொழுது பெரிய பரகால சுவாமியினுடைய வாக்கியம் அகலகல்யாண் வியாக்கியானத்திலே மணிப்பிரவாள நடையிலே. என்றும் சேரும் என்பதற்கு, எல்லா காலத்திலும் இருக்கும் என்பதற்கு, சிருஷ்டி தசையிலும் பிரளய தசையிலும் கூட என்று சொல்கிற சூக்தி. சிருஷ்டி தசையிலும் பிரளய தசையிலும் கூட ஜெகத் விலயன தசையில் பிருத்திவ்யப்சு பிரலீயதே என்னும்படியாயுள்ள விலயனத்திலும் அவனுடைய ஜெகதுப்பாதன தசையில் ஆத்மன ஆகாசம்பூத என்னும்படியான உத்பாதனத்திலும் அவனோடொக்க ஏகரசமாய் அன்விதையாய். இதிலே அன்விதையா என்பதுதான் சேரும் என்பது. அன்விதா அன்வயம் கொண்டவள், சேர்த்தி கொண்டவள். ஊழிக்காலத்திலே அதான் பிரளய காலம், நாராயணன் தவிர வேறு யாருமே கிடையாது என்கிறதே உபனிஷத்து. அன்றைக்கு கூடவா திருமாமகள் சேர்கிறாள் திருமார்பில் என்ற கேள்வி எழுவது நியாயம். அதே போல சிருஷ்டி காலத்திலே ஜகத்காரணமானவன் ஒருவனே, அதுவே பரம்பொருளுக்கு இலக்கணம், ஜன்மாத்யஸ்ய யதஹ என்று பிரம்மசூத்திரம் இப்படி சொல்கிறதே வேதாந்த சாஸ்திரம். அன்று கூடவா அவனோடு இவளும் சேர்ந்து பணியாற்றுகிறாள் என்ற கேள்வி முளைப்பதும் சகஜம். நமது சித்தாந்தத்திலே பிரளயத்திலும் சரி, படைப்பு வேளையிலும் சரி, இவள் திருமாலோடு சேர்ந்தே இருப்பவள் என்பது சித்தாந்தம். இந்த நுண்ணிய அர்த்தத்தை கூறுவதற்காக இங்கே மும்மணி கோவையிலே என்றும் சேரும் என்ற பிரயோகம், என்றென்றெல்லாம் நாராயணன் ஒருவனாக இருப்பதாக வேதாந்தம் கூறுமோ அன்றைக்கும் கூட லக்ஷ்மி சேரும் என்று சித்தாந்த அர்த்தம். நாராயணஹ ஏக ஏவ ஆசீத் என்றும் இரண்டாவது ஆள் கிடையாது அத்விதீய என்றும் உபனிஷத்து ஸ்பஷ்டமாக கூறும்போது, ஏகா என்று ஒரு வார்த்தை, ஏவா என்று ஒரு வார்த்தை, அத்விதீய என்று ஒரு வார்த்தை இவ்வளவு ஸ்பஷ்டமாக சொல்லும் போது லக்ஷ்மியும் சேர்ந்திருந்தாள் என்று வேதத்துக்கு எதிராக பிற்காலத்து நூல்கள் புராணங்களாக இருந்தாலும் கூட அவை கூறலாமோ என்று எதிராளி வரிந்து கேட்டால், வல்லிந்து கேட்டால் இதோ பதில். வேத வாக்கியத்துக்கு எதிராக பிற்காலத்து நூல்கள் எதுவும் கூறக்கூடாதுதான் கூறினால் நாம் ஏற்க முடியாதுதான். வேதத்திலே அத்விதீயனாக நாராயணன் ஒருவன் மட்டுமே இருந்தான் என்று கூறியதும் வாஸ்தவம்தான். இருந்தாலும் லக்ஷ்மியும் அவனோடு அப்போதும் இருந்ததாக நாங்கள் கூறுகிறோம். அதற்கு சான்றாக வேறோர் உபனிஷத் வாக்கியத்தையே காட்டுகிறோம். தனியாக இருந்த பரபிரம்மம் என்ற அந்த ஒன்று என்ன பண்ணி கொண்டிருந்தது என்று கேட்டால், உபனிஷத்து என்ன சொல்லுகிறது, என்கிறது. ஆனீத்து அவாதம் ஸ்வதஜா தது ஏகம் என்ன அர்த்தம், காற்றில்லாமலேயே சுவாசித்தது ஸ்வதை என்பவளோடு அந்த ஒற்றை வஸ்து
அந்த ஸ்வதை வேறு யாரும் என்று லக்ஷ்மி தான். லக்ஷ்மி அஷ்டோத்தரத்திலே அவளுக்கு 15வது திருநாமம் ஸ்வதா என்று. வாச்சம் பத்மாலயாம் பத்மாம் ஸ்ருதிம் ஸ்வாஹாம் ஸ்வதாம் சுதாம். ஸ்ருத பிரகாசிக முதலிய கிரந்தங்களிலும் ஸ்வதா என்ற உபனிஷத்து பதத்துக்கு ஸ்ரீதேவி என்ற அர்த்தத்தை எங்கள் பூர்வாச்சாரியர்கள் காட்டியிருக்கிறார்கள். இதற்கு மேலே மீண்டும் குறுக்கீடு வேறொருவரிடமிருந்து, பாஹ்யரிடமிருந்து, இதர சம்பிரதாயத்திடமிருந்து. இரண்டாம் வியக்தியே இல்லாமல் ஒருவன் மட்டும் ஏகாக்கியாக இருந்தான் என்று சொன்ன வரியும், ஸ்வதை என்று ஒருத்தியோடு காற்றில்லாமலே சுவாசித்துக் கொண்டிருந்தான் என்ற வரியும் பரஸ்பரம் விரோதிப்பதாலே உபனிஷத்துக்குள்ளேயே பரஸ்பர விரோதம் வருகிறதே. உங்கள் உபனிஷத் சமூகத்துக்கு இந்த குறையை நீங்கள் ஏற்கிறீர்களா என்று கேட்கிறார் ஒரு பாஹ்யர். நாம் என்ன சொல்லுகிறோம்? விரோதம் இல்லை என்று சமர்த்திக்கிறோம். எப்படி? ஸ்வதா என்பது ஏகம் என்ற ஒற்றை வஸ்துவில் சேரும் என்கிறோம். என்றும் சேரும், ஏகத்துவத்துக்கு பங்கம் வராதபடி அந்த ஒன்றுக்குள்ளே அடங்கி நிற்கும். நாராயணன் மட்டும்தான் இருந்தான் என்பதும் சரி, அவன் அப்படி ஏகாக்கியாக இருந்த காலத்திலும் லக்ஷ்மியுடன் இருந்தான் என்பதும் சரி, லக்ஷ்மி அவனுக்குள் அந்தர்பாவம் அடைந்து விட்டாள், லக்ஷ்மி விசிஷ்ட ாயினும் அவன் ஒருவனே என்பதும் சரி, விசிஷ்ட திசையிலும் ஒருவனாகவே இருக்கிறான். உபனிஷத் வரிகளுக்கு அந்யோன்ய வியாகாதம் கிடையாது என்கிறோம். அப்படி லக்ஷ்மியும் கூட பிரளய காலத்திலும் இருப்பவள் என்றால், அவள் பகவானைப் போலே ஜகத்காரணமா இல்லையா? இந்த உலகத்தை தோற்றுவித்தவள் அவளுமா இல்லையா? இதில் இரண்டு கட்சிகள். சுவாமி தேசிகனின் கட்சி என்ன? அவர் தமக்கென்று ஒரு சொந்த கட்சி வைத்துக் கொள்வதில்லை. பிரமாணங்களை ஆராய்வார், அதை உள்ளபடி ஏற்றுக்கொள்வார். பிரமாணம் ஸ்பஷ்டமாக இல்லை என்றால் சங்கோஜமில்லாமல் இறைநிலை உணர்வரிது என்று விட்டுவிடுவார். பிரமாண விரோதம் வந்தாலும் தான் நினைத்ததே சரி என்று வலுக்கட்டாயமாக சாதிப்பவர் மற்ற கட்சியினர். இந்த லக்ஷ்மி ஜகத்காரணத்துவ விஷயத்திலே தேசிகர் என்ன அருளுகிறார்? என்றும் சேரும் என்கிறார். இன்னும் தெளிவாக இன்னொரு தமிழ் பாசுரத்திலே, ஒன் தொடியாள் திருமகளும் தானுமாகி ஒரு நினைவால் இகின்ற உயிர் எல்லாம் உய்ய என்கிறார். இந்த பாசுரத்திலே திருமகளும் தானுமாக லக்ஷ்மியும் நாராயணனுமாக ஒரு நினைவாலே உயிர் ஈன்றார் என்றார். அந்த ஒரு நினைவு என்றால் என்ன? இங்கு சொன்ன ஒரு நினைவு சோகமஜத பகுஸ்யாம் பிரஜா ஏயேதி என்று உபனிஷத்து ஓதிற்றே, ததைக்ஷத பகுஸ்யாம் பிரஜாயே ஏதி என்று அந்த சிருஷ்டி சங்கல்பம், அந்த சிருஷ்டி என்னும் காரியத்திலே லக்ஷ்மிக்கு பங்கு உண்டா இல்லையா என்ற கேள்விக்கு, ஒன்றொடியால் திருமகளும் தானுமாகி ஒரு நினைவால் ஈன்ற என்கிறார். அவளும் அவனும் சேர்ந்துதான் ஒரு நினைவால் ஈன்றார்களாம். அவளுடைய நினைவும் அவனுடைய நினைவும் சேர்ந்து ஒரு நினைவு. இதை சொல்லும்போது முதலிலே திருமகளை சொல்லி பிறகு பகவானை சொல்லுவது ஏன்? தன் கருத்தை வலியுறுத்துவதற்காக. திருமகளும் தானுமாக, அது போகட்டும்.
பிரமாண வச்சனம் இல்லாமல் தேசிகன் நிஷ்கர்ஷம் பண்ண மாட்டார் என்று சொல்லுபவர்கள் இதற்கும் ஒரு பிரமாண வச்சனம் காட்ட வேண்டாமோ என்றால், இதை கூறும் சம்ஸ்கிருத வச்சனம் ஒன்று இதோ உபபிரம்மண வாக்கியம். யுவாந்து விஸ்வஸ்ய விபூ ஜகத காரணம் பரம். இதனுடைய அர்த்தம், நீங்கள் இருவரும் விபுவானவர்கள். திவ்ய தம்பதிகளை பார்த்து சொல்கிற வார்த்தை, உலகுக்கு பரம காரணமானவர்கள் நீங்கள் என்று சொல்லப்பட்ட இருவர் திவ்ய தம்பதிகளான லக்ஷ்மி நாராயணர்களாகையாலே என்றும் சேரும் என்பதற்கு லக்ஷ்மியினுடைய பிரளயஸ்தாயித்வமும், அதாவது ஊழிக்காலத்திலேயும் மன்னி இருக்கும் நிலையும், ஜகத் காரணத்துவமும், அதாவது இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் காரணத்தன்மையும் கூட அர்த்தமாகும். இதுவரை என்றும் சேரும் என்பதற்கு நாலு தாத்பரியங்களை கேட்டோம். ஒரு கணமும் பிரியாத சேர்த்தி என்பது முதல் அர்த்தம். எந்த ரூபத்தை எடுத்துக்கொண்ட காலத்திலும் அந்த ரூபத்திலும் சேர்த்தி என்பது இரண்டாவது அர்த்தம். எந்த தசையிலே இருக்கும் காலத்திலும் அந்த தசையிலே சேர்த்தி என்பது மூன்றாவது அர்த்தம். ஊழிக்காலம் படைப்பு காலம் உள்பட எல்லா காலத்திலும் சேர்த்தி என்பது நாலாவது அர்த்தம். அடுத்த வாரம் இதன் தொடர்ச்சியாக சேரும் திருமார்பில் என்ற பதங்களில் உள்ள அரிய பெரிய அர்த்தங்களை ஆய்ந்து அனுபவிக்கப் போகிறோம். சீரார்த்தூப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்